நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். கைமாறிய உளவுத்துறை ரிப்போர்ட்டு. இனியும் ஓபிஎஸ் தூக்கி சுமக்க வேண்டாம். தமிழ்நாடு பாஜகவினருக்கு அமித்ஷா அதிரடி கட்டளை. என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட? ஓபிஎஸ்க்கு இருந்த ஒரே நம்பிக்கை பாஜக தான். இன்னைக்கு அதுவும் இல்லைன்னு சொல்றியே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் சொல்லல, முன்னணி ஊடகமாக இருக்கக்கூடிய தினமலர் கூட இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது, உளவுத்துறை ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்து. அதை தாண்டி அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இன்னொரு விஷயத்தையும் நான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. செய்தியாளர்கள் அண்ணாமலையை பார்த்து, என்னங்க ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுக்கு வராங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சொல்லாத ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார். அதை கூட சேர்த்து பார்க்கணுங்க. எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா? அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களையும் தெரிவிங்க. முதல்ல உளவுத்துறை ரிப்போர்ட் அமித்ஷா கிட்ட என்ன கொடுத்தது என்பதை பற்றி பார்த்துலாம். ரெண்டாவது வந்து அரசியல் காரணங்கள் ஓபிஎஸ் அவர்களை தூக்கி சுமக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு ஏதாவது இருக்குதா, அதையும் அலசுவோம். முதல்ல உளவுத்துறை ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மாநாட்டை தான் குறிவைத்திருந்தது. மாநாட்டில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்தது, பன்னீர்செல்வத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருந்தது என்பதை பற்றியெல்லாம் அலசி ஆராய்ந்து அமித்ஷா கிட்ட விரிவாகவே கொடுத்துடுச்சாமே. பன்னீர்செல்வத்துக்கு மாநாட்டில் கூடின கூட்டம் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்கள் கிடையாதுங்க, காசுக்கு வந்தது என்பது அந்த மாநாடு முடிவதுக்குள்ளாகவே தெரிஞ்சு போச்சான் உளவுத்துறைக்கு. ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பேசி முடிக்கின்ற வரைக்கும் கூட கூட்டம் அங்கே இல்லவே இல்லை. மாலை நேரம், இதமான காற்று வீசுகின்ற தருணம், அப்படி இருந்தாலும் தென் மாவட்டத்தில் அண்ணாமலைக்கு இருக்கின்ற ஆதரவை விட பன்னீர்செல்வத்துக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. அண்ணாமலையே தென் மாவட்டத்தில் ஒரு மாஸ் லீடராக இருக்கிறாரு. வந்தவன் கோட்டரும் கோழி பிரியாணியும் வெஜ்ஜி காட்டி ரோலும் வாங்கிக்கின்னு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுனு கிளம்பி போயிட்டான். வந்த கூட்டம் ஓபிஎஸ்க்கான கூட்டம் கிடையாது அப்படின்றத உளவுத்துறை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. அதை தாண்டி ஜெயலலிதா இருக்கும்பொழுது நம்முடைய சசிகலா அவர்கள் வந்து ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமூகத்தினுடைய ஒரு ஐக்கானாக இருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர்னுடைய ஒட்டுமொத்த ஐக்கானாக கிடையாது. ரெண்டாவது, முக்குளத்தோர் வந்து ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வத்தையே நம்பி இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்தலுக்கு. முக்குளத்தோரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த சமூகத்தை புறக்கணித்து விட்டார் என்ற கோபம் இருக்கிறது. ஆனால் அந்த கோபத்தை பன்னீர்செல்வம் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முக்குளத்தோர் சமூகம் நினைக்கல. எடப்பாடியை பழி வாங்க வேண்டுமென்றால் நாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலையில் பெரும்பான்மையான முக்குளத்தோர் சமூகம் இருக்கிறது என்று உளவுத்துறை ரிப்போர்ட்டானது சொல்லுது. இரண்டாவது, பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவே இல்லையா என்று சொல்லுகின்ற போது பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு இருக்குது. ஆனால் அந்த முக்குளத்தோர் சமூகம் பன்னீர்செல்வத்தின் மீது ஒரு குழப்பமான மனநிலையில் தான் ஆதரவு வச்சுருக்காங்களாம். ஏன்னா பன்னீர்செல்வத்துடைய நிலைப்பாடு என்ன என்றே தெரியலையா முக்குளத்தோர் சமூகத்துக்கு. தனியாக கட்சி தொடங்க போகிறாரா, வேறு கட்சியில் இணைய போகிறாரா, பாஜக கூட்டணியா திமுக கூட்டணியா, இல்லை எடப்பாடியை பணி வைக்க போகிறாரா, மாநாடு போட்டிருக்கின்றாரு, இதற்கு பிறகு அரசியல் கட்சியா, இல்லை பதிவு செய்யாத ஒரு அரசியல் அமைப்பாக இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய வெயிட்டை காட்டி அதற்கு பிறகு அதிமுக இணைய போகிறாரா, பன்னீர்செல்வத்தினுடைய எதிர்கால திட்டம் என்ன, இந்த மாதிரி எதுவும் தெளிவில்லாமல் இருப்பதனால முக்குளத்தோர் சமூகமானது பன்னீர்செல்வத்தை நம்ப முடியலாம், ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்கிறாங்களாம் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்களே. அப்படி இருக்கும்போது பன்னீர்செல்வத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்? சரி, பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவே இருந்தாலும் அந்த ஆதரவு வாக்குகளை வேற யார் மூலமாவது பாஜக அதிமுக கூட்டணி அறுவடை செய்ய முடியுமா? இதுக்கும் உளவுத்துறையானது பதில் சொல்லியிருக்குது. பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக சசிகலா டிடிவி தினகரன் வச்சு அறுவடை செஞ்சிடலாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டு அமித்ஷாவுக்கு கொடுத்துருக்கு. இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குள்ளே வரணும் என்று ஒத்தக்கால நிற்கிறார். ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் இனி அதிமுகக்குள்ளே போக முடியாது என்பது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் ஒரு தனியாக ஒரு கட்சியை நடத்துகிறேன், நாமெல்லாம் ஒன்றா இருப்போம் அம்மாவுடைய குழந்தைகள்லாம், ஆனால் அதற்காக கட்சியில் இணைய வேண்டுமெல்லாம் கிடையாது, பாஜக கூட்டணியில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார். ஏன்னா காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி இருக்கும்போது இயல்பாகவே பெரிய தேசிய கட்சி பாஜக, ரெண்டாவது ஒரே வாய்ப்பு அதுதான், அதனால் அதுங்கிட்ட தானே கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றாராம். அதுவும் இல்லாமல் பாஜகவுடன் தான் கூட்டணி என்பதை மே 1ஆம் தேதி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அறிவிக்க போகிறாராம். ஸோ ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களும் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய ஓட்டையும் தினகரன் அவர்களை வைத்தே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செய்து விடலாம் என்று உளவுத்துறை ரிப்போர்ட்டு தந்திருப்பதனால் இனியும் ஓபிஎஸ் தூக்கி சுமக்க வேண்டாம் என்று அமித்ஷா வந்து தமிழ்நாடு பாஜக கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். இதற்கிடையில் அதிமுக யார்கிட்ட இருக்குன்னு தெரியும், அது நம்ம அண்ணன் இபிஎஸ் கிட்ட இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஃபுல்லு,
இதற்கு பிறகு யாரும் வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு போறாரா என்ற கேள்விதான் எழுந்தது. அதற்கு தான் எல்லாம் பொறுமையா இருங்க, நல்லபடியே நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பதனால எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எடப்பாடி அண்ணன் இடத்துல நான் நிறைய முறை இணைந்தே பணியாற்றிருக்கேன். ரெண்டு பேருக்கு மனக்கசப்பே கிடையாது, நல்ல ஆலோசகராகவும் அவர் இருந்திருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய பொது எதிரி திமுக தான், அதை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் இணைந்து செயலாற்றுவதுதான் சிறப்பானதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, அவையெல்லாம் கீழ்மட்டத்தோடு முடிந்து போய்விட்டது. எனக்கும் எடப்பாடி அண்ணனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று விளக்கம் அளித்த நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் கேள்விக்கு, அதாவது பாஜகவுக்கு வராரா என்ற பர்டிகுலரான கேள்விக்கு, பொறுத்திருந்து பாருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் இணையத்தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பேசப்படுகிறது. அதை தாண்டி உளவுத்துறை ரிப்போர்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்குது. நம்முடைய பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை பழி வாங்க வேண்டும் என்றால் திமுகவுடன் கூட கைகோர்க்க தயாராக இருக்கின்றார். அதையே பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் அனுதினமும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் பேட்டியாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இது அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துகிற மாதிரி இருக்குதான். நேற்று வரைக்கும் பொது எதிரி எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி தான், அவர் இல்லாத அதிமுக உருவாக்குவோம், அப்படி அவர் இல்லாத அதிமுக உருவாக்க வேண்டும் என்றால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில் நாங்கள் திமுகவுடனும் கைகோர்ப்போம் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சொல்லிக்கொண்டு இருப்பது, மீண்டும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக நின்று வேலை பார்ப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக அமையும். தென் மாவட்டத்தில் வேண்டுமானால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வலுவானதாக இருக்கலாம், ஆனால் மேற்கு மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்களில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அதிமுக இருக்கிறவங்க யாருமே ரசிக்கல. அதனால் இனி ஓபிஎஸ் பக்கம் நின்றோம் என்றால் இந்த மூன்று மாவட்டங்களிலும் பாஜகவுக்கு பெரிய அடி விழும். அதனால் ஒரு மாவட்டத்தை கணத்தில் கொள்றதா இல்லை மூன்று மாவட்டத்தினுடைய வாக்குகளை கருத்தில் கொள்றதா, இதுதான் உளவுத்துறை ரிப்போர்ட்டினுடைய ஹைலைட். அதனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மூன்று மாவட்டங்கள் தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக மேற்கு மாவட்டமாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓபிஎஸை தூக்கி பிடிச்சி இந்த மாவட்டங்கள் இருக்கின்ற ஆதரவை நம்ம இழந்துவிடக்கூடாது. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் மேட்டரை எடுக்காதீங்க அப்படின்னு தமிழ்நாடு பாஜக கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் அரசியல் காரணங்கள் இருக்கிறது. கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக ஆகாத முன்னாடி ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக என்று பாஜக சொல்லிக்கொண்டே இருந்தது. அதுக்கு காரணம் முக்குளத்தோர் வாக்கு தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு இல்லை என்று தெரிந்துவிட்ட பிறகு அமித்ஷா அவர்களே முடிவுக்கு வந்துட்டாராம், எடப்பாடி கிட்ட தெளிவாகவே சொன்னாராம், இனி ஒருங்கிணைந்த அதிமுக என்ற எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக அமித்ஷா சொல்லிட்ட பிறகு எடப்பாடி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்களாம். என்ன தெரியுமா, நாங்கள் காங்கிரஸினுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறோம், 400 சீட்டுகளுக்கு மேலாக நாங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில். அதனால் எங்களுக்கு எவ்வளவு சீட் என்பதும் எந்தெந்த இடங்கள் என்பதும் முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள், ஏன்னா நாங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கிட்டாராம். அதுக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, தமிழ்நாட்டில் பல கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகின்றன. அந்த கட்சிகளும் பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தக்க வைத்து கொள்ள வேண்டும். தேர்தல் கமிஷன் சில கட்சிகளை அங்கீகாரம் செய்திருக்குது, அவைகள் இன்னும் 2% வாக்குகள் வச்சிருக்கணும். அதனால் நாங்கள் கொடுக்கின்ற தொகுதிகளை அது வாங்கின்னு இன்றைக்கு வாக்கு சதவீதத்தை காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. அதனால் பல கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு அழைச்சிட்டு வர போகிறோம். அதனால் இப்போதே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிகளை உறுதியாக சொல்ல முடியாது. இரண்டாவது, எக்காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ் பற்றி பேசாதீங்க. இரண்டாவது, ஓபிஎஸுக்கும் அதிமுகவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ஆயிட்ட பிறகு நீங்கள் மீண்டும் ஓபிஎஸுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் நிபந்தனையற்று ஓபிஎஸ்ஸிடம் இருந்து விலகி நில்லுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றாராம். எங்ககிட்ட கூட்டணி வச்சுட்டு திமுகவுடன் நீங்கள் நட்புல இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கள. அதே மாதிரி அதிமுகவுக்கு வேண்டாதவர்கள் ஆகி போயிடுச்சு, கட்சியும் எங்ககிட்ட வந்துடுச்சுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் கிட்ட நட்பு பாராட்டுவது சரியாக இருக்குமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டாராம். இரண்டாவது, ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களை சந்திக்க வேண்டும் என்று பல நாளாக திட்டம் போட்டுட்டுருக்காரு. எக்காரணத்தை கொண்டும் எந்த தருணத்திலும் சரி ஓபிஎஸ் அவர்களை வந்து சந்திக்கவே கூடாது அப்படின்னு கட்டளை இட்டிருக்கின்றாராம். அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், எலெக்ஷனுக்கு பிறகு
முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் சந்திக்க சொன்னால் நாங்கள் சந்திப்போம் அப்படின்றது அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அமித்ஷாவையோ அல்லது நம்முடைய மோடியோ ஜேபி நட்டா அவர்களையோ வந்து நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திக்கவே முடியாது. அந்த கண்டிஷனை எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு அமித்ஷா பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களும் எங்கள் கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி கோலாகல சீனிவாஸ் அவர்கள் வந்து சில கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு போச்சு. அமித்ஷா 13 இடங்களை கேட்டார், மொத்தம் 15 இடங்களை கேட்டிருக்குது பாஜக. கடைசியில் எடப்பாடி பழனிசாமி 13 இடங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரா? அந்த 13 இடங்களில் டிடிவி தினகரனுக்கு ஒரு இடமா? அதனால் மே 1 பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை மே 1 அந்த ஒரு தொகுதிக்காக அறிவிக்கிறாராமே. ஸோ முக்குளத்தோர் வாக்கு அவரை வச்சு வாங்கிடலாம் என்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அமித்ஷா சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான், 13 சீட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு அமித்ஷா எடப்பாடி கிட்ட கேட்ட விஷயம், திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு எவ்வளோ இடங்கள் கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு இடம் கூடுதலாகவோ அல்லது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தருகின்ற இடங்களாவது எங்களுக்கு நிச்சயமாக தரணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கேட்டிருக்கின்றாரா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்த கரு நாகராஜன் அவர்கள் கூட சென்ற முறை 5 கொடுத்தாங்க, ஆனால் இந்த முறை நாங்கள் கூடுதலான தொகுதியை கேட்போம் கண்டிப்பாக அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கின்றார். ஆக மொத்தத்தில் 13 இடங்கள் இல்லை என்றாலும் கூட திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு கொடுக்கின்ற இடங்கள் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு கிடைக்கும் என்பது உறுதியாகியிருக்கிறது. அதை தாண்டி எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சிருக்கார். பாஜகவில் வார் ரூம்னு ஒன்று இருக்குதுங்க தமிழ்நாட்டில், அதை வச்சுக்கிட்டு அண்ணாமலையை தவிர்த்து மற்றங்க எல்லோருமே வந்து ஏடாகூடமாக எங்களை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அப்படியே தொடர்ந்தோம் என்றால் கடைசியில் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. மக்கள்கிட்ட இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதிமுகலேருந்து ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. அதனால் பாஜகவுடைய வார் ரூம்கள் வந்து வாய முடின்னு சும்மா இருக்க சொல்லுங்கள். விமர்சிக்க வேண்டியது திமுகவை தான், ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அதிமுகவை ஏகத்துக்கு விமர்சிக்கிறாங்க. ஏதோ 2 கட்ட தலைவர்களை விமர்சிக்கின்றார்கள் கிடையாது, என்னையே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விமர்சிக்கின்றார்கள். அதனால் வார் ரூமு வாய முடிக்குன்னு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. இரண்டாவது, இதையெல்லாம் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய வீட்டுக்கு உள்ளவே வந்தாராம். அதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நம்ம எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாகவே அமித்ஷா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி தொடர்பான பேசுகின்ற விஷயத்தில் வரப்போகிறதில்ல, அவர் தான் கர்நாடகா தேர்தலில் பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இல்லாமல் நாங்கள் தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுவதே கிடையாது என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது. மாநில தலைவராக இருக்கிறாரு, 2 அரசியல் செஞ்சுருக்காரு தமிழகத்தில், தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனால் அண்ணாமலை இல்லாமல் கூட்டணி தொடர்பான விஷயங்களை பேசுவாங்களா? ஆனால் வருகின்ற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா வீட்டுக்கு உள்ள நுழைகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு அப்படின்ற செய்திகளை நிறைய பேரும் பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பிஜேபியினர் ரொம்ப தான் குறைத்து மதிப்பிடுறாங்க. நபர் பாஜக மட்டும் கிடையாது, இன்னும் 7 கட்சிகள் சேர்ந்து வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமியை ஒன்றும் பண்ண முடியாது. பாஜக எல்லாம் விரோதிகள், ஆனால் எடப்பாடி கூட இருந்தவங்க அத்தனை பேரும் துரோகிகள் தான் இருந்தாங்க. அவங்களே வென்று விட்டார். பாஜக போன்ற விரோதிகள்லாம் எந்த பக்கம் போவாங்க வருவாங்கன்னு தெரியாதா? அதனால் அண்ணாமலை இல்லாமல் எந்த விஷயமும் பேசப்படாது டெல்லியில் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனால் பிஜேபி பற்றியும் அண்ணாமலை பற்றியும் வார் ரூம் பற்றியும் எந்த அளவுக்கு அமித்ஷா கிட்ட சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வேறு மாதிரியான கணக்குகளும் போட்டிருக்கின்றார். மொத்தத்தில் நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு வரக்கூடாது என்பதுதான் அரசியல் பூர்வமான நிர்பந்தமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருந்து. அதை அமித்ஷா அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அப்படி இருந்தால் தான் கூட்டணி, இல்லை என்றால் நம்ம விலகியே நிற்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. கூடுதலாக தினமலரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது. என்னன்னு கேட்கும்போது, இனி அதிமுகவை எந்த விதத்திலும் சரி வருமான வரித்துறையோ அல்லது சிபிஐயோ உங்களை வந்து நிர்பந்திக்காது, அது மாஜி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியான உங்களையாக இருந்தாலும் சரி எந்த அமைப்பும் உங்களை தொல்லை பண்ணாது, சுதந்திரமாக அரசியல் பண்ணுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உறுதியளித்திருக்கின்றாராம். அதோட எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக இனி இணைந்தே போராடுவோம் எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கின்றாராம். இவ்வளவு தூரம் நடந்துட்ட பிறகு ஓபிஎஸ் அவர்களை தமிழ்நாடு பாஜக தூக்கி பிடிச்சா எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்றுக்குவாரா?
இல்லை அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு நல்லா தான் இருக்குமா? அப்போது அமித்ஷா எத்தனையோ மாநிலத்தில் தேர்தல் வியூகம் வகுக்கிறாரு, வெற்றியும் பெற்றிருக்கின்றாரு. ஸோ வெற்றிக்கு இவ்வளோ வேலையை பார்த்துட்டு ஓபிஎஸ் அவர்களை தூக்கி பிடிச்சா வெற்றி பெற முடியுமா? அதனால தான் சொல்லியிருக்காரு போல் இருக்குது, ஓபிஎஸ்ஸை இனி தமிழ்நாட்டில் பாஜகவரை தூக்கி பிடிக்காதீங்கப்பா அப்படின்னு. இந்த விஷயங்களில் இம்மி கூட பிசையக்கூடாது. அப்படியே கூட்டணியில் சர்ச்சை இல்லாமல் சங்கட்டம் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒன்றாக போக வேண்டும் அப்படின்றது தான் எடப்பாடியுடைய எண்ணமாக இருந்தது. அதனால தான் வந்து அண்ணாமலை கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதிமுகவினரும் அதிமுக தலைமுறை இருக்கிறவங்களும் விமர்சிக்கின்றார்களே அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள்கிட்ட கேட்கும்போது கூட ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா, தவாருங்க, பிஜேபியில் சில பேர் விமர்சிக்கின்றார்களே என்பதற்காக நம்மளாம் கருத்து தெரிவிக்க முடியாது. அதெல்லாம் அண்ணாமலை அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்து கொள்வார். தேவையில்லாமல் பிஜேபியினர் தெரிவிக்கின்ற கருத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல போகிறது கிடையாது, அண்ணாமலை எல்லாவற்றையும் சரி பண்ணுவார் என்ற நம்பிக்கை இருக்குது, சரி பண்ணணும் என்று சொல்லி முதிர்ச்சியாக ஜெயக்குமார் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேட்டியை முடித்துக்கொண்டு பன்னீர்செல்வத்தை எப்படி வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் என்ற அளவுக்கு இறங்கி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வாடா போடான்னு விமர்சித்திருக்கிறாரு. அவர் முதலமைச்சராகவும் இருந்தார், துணை முதலமைச்சராகவும் இருந்தார், அதை தாண்டி பல துறை அமைச்சராகவும் இருந்தார், கட்சியில் பல பொறுப்புகளாக இருந்தார். இப்படி பல பொறுப்புகளிலும் பல பதவிகளும் இருந்தவர் கண்ணியத்துடன் பேசணும். அவர் வாடா போடான்னு பேசினார்னா நானும் வாடா போடான்னு பேசுவேன் அப்படின்னு பன்னீர்செல்வத்தை தான் ஒட்டுமொத்தமாக நேற்று வசைப்பாடினார் அன்றி பாஜகவை வசைப்பாடலை. ஸோ இப்போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி உருவாகியிருக்குது. இந்த கெமிஸ்ட்ரியை ஓபிஎஸ் என்ற ஆயுதம் சிதைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை தூக்கி சுமக்காதீங்கப்பா அப்படின்னு அரசியல் பூர்வமாகவும் பாஜகவினருக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துந்து பார்ப்போம். இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. நன்றி நண்பர்களே.